லேர்னிங் நெவர் என்ஸுங்க. லேர்ன் பண்ணுறதுக்கு வயசும் காலமும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சின்னா அதை நான் வந்து இமீடியட்டாக வந்து பயன்படுத்திப்பேன். ஸோ இதை நான் மட்டும் பயன்படுத்தா நல்லா இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட இன்ஸ்டிடியூஷனில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அவங்களுக்கும் கிடைக்கணும்னு அந்த பிராண்டோட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சிருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணும்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு வந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பெங்களூரில் ஒரு பிராண்டோட பிபிஎஃப் அண்ட் சன்ஃபிலிம் தயார் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டில் ஒரு டெக்னிக்கல் லெவல் ஆஃப் ட்ரைனிங்க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரைனிங்கில் என்னெல்லாம் நாங்கள் வந்து கற்றுக்க போகிறோம், அந்த யாரெல்லாம் வந்திருக்காங்க, இந்த ட்ரைனிங் எப்படி போகுது அப்படின்ற த்ரூ அவுட் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு பிபிஎஃப் டெக்னிக்கல் ட்ரைனிங்காக வந்திருக்கோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செயின்ட்கோபைன் தான். இது பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ரியில் இந்த ட்ரைனிங் வந்து நடக்க போகுது. ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே வந்துவிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து பியூர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங் தாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்னலாம் இந்த ட்ரைனிங் சென்டரில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற த்ரூ அவுட் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 19 பேர் வந்து இந்த செஷன் வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரியில் இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி அண்ட் இந்த ஃபேக்ட்ரி வந்து எல்லாமே எப்படி பண்ணுறாங்க, என்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, அண்ட் தியரட்டிக்கலில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஃப்ல இன்டெப்த்தாக நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ இதுவுமே வந்து எனக்கு நிறைய டேக்அவேஸ் வந்து இதில் இருந்துச்சு. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருந்தாங்க. அண்ட் இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் 71 ஏக்கர்ஸில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையோட அடிவாரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீனரிஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து கார்பன் ஃப்ரீ பிளான்ட்டாகவும் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபேக்ட்ரியை வந்து உள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஆர்என்டி பண்ணி ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்என்டி செஷனுக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்ம வந்து தியரியில் டெக்னிக்கலாக பார்த்த நிறைய விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்டியில் வந்து போய் பண்ணி பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, செயின்ட்கோபெயினில் பிபிஎஃப் இருக்கா, ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்ட்டு. இது ஒரு கிளாஸ் கம்பெனி தானே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட்டுமே ரொம்ப வருஷமாக வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. குறிப்பாக வந்து பிபிஎஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி பைக் அண்ட் காருக்குலாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட யூடியூப்லேயுமே அந்த வீடியோஸ் வந்து இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி பிபிஎஃப்ங்க, ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டடாக வந்து பாடி ஷாப் அண்ட் டீடெயிலிங் ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செயின்ட்கோபெயினில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே இந்த ஆர்என்டி ரிசர்ச் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடி ஷாப் அண்டு டீடெயிலிங் ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்என்டியில் போயிட்டு பிபிஎஃப் பற்றின டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டீடெயிலிங் அண்ட் பாடி ஷாப்புமே வந்து செகண்ட் டேயில் வந்து ப்ராக்டிக்கல் வந்து நம்மளுக்கும் சரி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம்.
ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் ஏன்னா எல்லாருமே ஒரு பிஸி ஷெடியூலில் இருந்து இந்த ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணதுக்காக ஒரு 1.5 மாதமாக இது பிளான் பண்ணியிருந்தது. ஸோ 2 நாள் பிஸ்னஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ ஒரு 10,000 ரூபா இருந்தாலும் 30,000 ரூபா இருந்தாலும் அந்த 2 நாள் விட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கோம். நிறைய பேர் வர முடியாமலும் போயிடுச்சு. ஸோ இந்த 2 நாளில் கண்டிப்பாக எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு ப்ரீவியஸாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த 2 நாளில் டெக்னிக்கலாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நானுமே வந்து கற்றுட்ருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்குமே வந்து இருக்கும். ஸோ அண்ட் மெயின்லி தேங்க்ஸ் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சாருக்கு வந்து சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஒரு ட்ரைனிங் வந்து இன்னும் நல்லா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இன்டெப்த்தாக வந்து நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை கண்டக்ட் பண்ணி கொடுத்த செல்வா சாருக்கும் என்னோட நன்றிகள். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு 6 பேருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இருந்த இடத்துல என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரைனிங் வந்து போய் சேரணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் எவ்வளோ பேராக இருந்தாலும் கூப்பிட்டுவாங்க சார், நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் 2-3 பிராண்டுக்கு போயிருந்தாலுமே இந்த ட்ரைனிங் வந்து எனக்கு பர்சனலி ரொம்பவே வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் நிறைய டேக்அவேஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பிகாஸ் ஏன்னா நிறைய சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயங்கள் கூட நான் வந்து இப்போ இதில் வந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் உங்களுக்குமே வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து செயின்கோபைன் பிராண்டுக்கும் அண்ட் தீபக் சார் அண்ட் செல்வா சாருக்கு என்னோடய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு லேர்னிங் வந்து கற்றுக்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்றவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு இது பண்ணிட்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து என்னோடய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் ஃபைனல் நோட் என்ன அப்படின்னா, அகெயின் தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் 2 டேஸ் வித் அஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது சேல்ஸ் பிச் வந்து வி ஆர் நாட் அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம இப்போ உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பிராண்ட் பில்டிங் தான். ஸோ சேல்ஸ் வந்து இட் வில் கம். நம்ம பிராண்ட் பில்ட் பண்ணிட்டா இன்றைக்கிலனா கூட நெக்ஸ்ட் மந்த் நமக்கு சேல்ஸ் வந்து வந்துடும். பட் ஆனால் பிராண்ட் பில்டிங், ட்ரஸ்ட் பில்டிங், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், இது தான் வந்து செயின்கோபைனுடைய பேசிக் ஃபார்முலா. ஸோ அதை தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாடி ஷாப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே தான் நாங்கள் வந்து டீட்டெயிலிங் பிஸ்னஸ்லையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே நம்மளால் இந்த 2 டேஸில் பண்ண முடியல. பட் ஸ்பெசிஃபிக்கான டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. ஃபர்தராக நம்ம டீம் வருவாங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக சப்போஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பியும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்லாட் பிளாக் பண்ணி திருப்பியும் நம்ம வந்து உங்களை என்கேஜ் பண்ணலாம். உங்கள் டீம் மெம்பரோ இல்லை யாராவது ஒருத்தங்க நியூஸாக நீ புதுசாக ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னா சொல்லுங்கள், ஒரு பேட்ச் ரெடி பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக இதை பண்ணலாம். ஸோ அகெயின் தேங்க்ஸ் வந்தது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஹோப் ஐ திங்க் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 30% நாங்கள் உங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம் உங்கள் நாலேஜில் நினைக்கிறோம் நாங்கள். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் டைம் டைம் இருந்ததுன்னா கோட்டிங்ஸும் பாடி ஷாப்பும் நம்ம டீட்டெயிலாக கூட பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும்போது வாங்க, திருப்பியும் ஒரு பிளாக் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நிறையா பிபிடி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ட்ரையலில் கொஞ்சம் நிறையா புரியும். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, தேங்க்ஸ். ஸோ இந்த 2 நாளில் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டோங்க. அது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அது ரொம்பவே சின்ன ஒரு கிளிம்ஸ் தாங்க. பட் அதை விட நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ நீங்கள் இந்த துறை சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சின்னா அதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்றத நான் மறுபடியும் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், குறிப்பாக வந்து டீட்டெயிலிங் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே. ஸோ அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் வந்து பிளிங் டீடெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.